Hi friends, welcome back to Prabhu M YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர், அனைத்து விவரங்களையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவா தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதோட சோசியல் மீடியாக்குள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். சோ பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும், எதுவும் கட்டாயம் கிடையாது. சோ தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா 7 ஜூன் 2021 கொடுத்துரு. போஸ்ட் அனைத்துமே பாத்தீங்கன்னா நிரந்தரமான அரசு பணியிடம் தான். இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். சோ வாங்க. சோ கைஸ், இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 7 ஜூன் 2021. இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கடைசி தேதியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 15 மே 2021 என்றுதான் இதற்கான கடைசி தேதியை வந்து கொடுத்திருந்தாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க, ரைட்டுங்களா? சோ எத்தனை தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதற்கான ஷார்ட் நோட்டீஸும் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா பாத்தீங்கன்னா 7 ஜூன் 2021 வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் செய்ததுக்கு பாத்தீங்கன்னா 26/6/2021 வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் வந்து என்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 2021 பார்த்தீங்க நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 15 மே 2021 வந்து கொடுத்துருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ எத்தனை தேதி வரை இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 7 ஜூன் 2021 வரை பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான், அந்த பேஜினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ போயிட்டு அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜாயிண்ட் டைரக்டர், டெக்னிக்கல், ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50, எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன், ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்காங்க, 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயது வந்து கொடுத்துருக்காங்க, 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெபியூட்டி டைரக்டர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது, எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெபியூட்டி டைரக்டரில் பார்த்தீங்கன்னா அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க, 6 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது, எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது, 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஒர்க் ஆர் சைக்காலஜி ஆர் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. வேரியஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது தளர்வும் வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் கேண்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. PWPD கேண்டிஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில போஸ்டிங் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதமுள்ள பதவிகளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் செய்து பார்த்துக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர், அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 12 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக சீனியர் மேனேஜர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் வந்து முடிச்சிருக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஐடி, இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எனி அதர் லெவன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஆர் எம்சிஏ ஆர் பிஹெச்டி இன் ரிலவென்ட் ஃபீல்டு வந்து முடிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, அதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசர்ப் பார்த்தீங்கன்னா எம்பிஏ டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஜெர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் பப்ளிக் ரிலேஷன் ஆர் எம்பிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் வந்து முடிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் அப்படின்னா சைக்காலஜி அப்படி இல்லைனா லேபர் அண்டு சோஷியல் வெல்ஃபேர் வந்து முடிச்சிருக்கணும். 8 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ரிலவன் இயரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து சம்பளம் பார்த்தீங்கன்னா பே லெவல் 12 பார்த்தீங்கன்னா 78,800 2,09,200 வரைக்கும் தராங்க. பே லெவல் 11 பார்த்தீங்கன்னா 67,700 2,08,700 வரைக்கும் தராங்க. அதுக்கடுத்து இந்த பதவிகளுக்கு ஆட்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் டெக்னிக்கல், ஜாயின்ட் டைரக்டர் அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ், சீனியர் மேனேஜர், சீனியர் மேனேஜர் ஐடி. ஸோ இந்த பதவிகளுக்கு வந்து ஆட்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் 85%, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 15%, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் டெக்னிக்கல், டெபுட்டி டைரக்டர் அட்மின் அண்ட் ஃபைனான்ஸ், மேனேஜர். இந்த பதவிகளுக்கு வந்து ஆட்கள் வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இது பார்த்தீங்கன்னா 85% ப்ளஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15%. ஸோ பார்த்தீங்கன்னா அனைத்து போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் உண்டு, இன்டர்வியூ வந்து உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கான எக்ஸாம் பேட்டர் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து எங்கே வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில் வந்து தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட இடங்கள் வந்து தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி விமன் எக்ஸர்விஸ்மேன் பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன் சித்து ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஆல் த பெஸ்ட். மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களும் விண்ணப்பிக்கட்டும்.